எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இது என்னோடய யூஸ்க்காண்டி ஒரு அமேசானில் பாடி வெயிட் செக் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருந்த வீடியோ பார்த்து தான் ஆர்டர் போட்டிருக்கேன் அமேசானில். பிராண்ட் நேம் வந்து பிடிஎக்ஸ்பி, பிடிஎக்ஸ்பிங்கிற பிராண்ட் நேமு. மாடல் வந்து அதில் கிராவிட்டி எலைட்டுங்கிற மாடல். இதில் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்கான், பிளாக் கலர் இது ஆர்டர் போட்டிருக்குது. எம்ஆர்பி வந்து 2500 கொடுத்துட்டு போட்டிருக்கு. ஆனால் நான் ஆர்டர் போட்டபோது ப்ரைஸ் வந்து 299 ரூபா ப்ளஸ் ஒரு 40 ரூபா டெலிவரி சார்ஜ், மொத்தம் ஒரு 340 ரூபா வந்தது. நார்மல் டயத்தில் 750 ரூபா ரேட் போட்டிருக்கு ப்ரைஸ் ரேஞ்சு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா, ஆன் ஆட்டோமேட்டிக், ஆன் ஆஃப், ஸ்டெப் ஆன் டெக்னாலஜி அப்படின்னு ரெண்டு மூணு இது கொடுத்துருக்காங்க. மேலே கிராவிட்டி எலைட் மாடல். அங்கே இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதுக்கு தான் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. 24 மாதம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எப்படி கிளைம் பண்ணணும் வச்சுக்கோன்னு வெப்சைட்ல தான் கிளைம் பண்ணுமான்னு தெரியல, அதை பார்க்கணும். இதாவது ஒரு மேனுவல் புக்கு, ஆப்ரேட் பண்ணுறதுக்கான மேனுவல் கொடுத்துருக்காங்க. பேக்கிங்லாம் நல்லா ஓரளவு நீட்டாக தான் இருக்குது, கூட ரொம்ப டேமேஜ்லாம் ஆகாமல் நல்லா தான் வந்துருக்குது. இதுதான் அந்த வெயிங் ஸ்கேலு. சின்ன டிஸ்பிளேல வெறும் வெயிட் மட்டும் செக் பண்ணுற, வெயிட் மட்டும் கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 6 mm டஃப் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் ஓரளவு நல்லா வெயிட்டாக இருக்குது, நான் கூட ரொம்ப லைட் வெயிட்டாக கூட இருக்கணும்னு நினச்சேன். அப்புறம் பார்க்க பில்டு குவாலிட்டி ஓரளவு நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. பேக்கில் அப்படி தான் இருக்குது. உள்ளுக்கு வந்து டபுள்யூ பேட்டரியோ ட்ரிபிள்யூ பேட்டரியோ ரெண்டு பேட்டரி போடுற மாதிரி வரும். ஆனால் அவங்களே கொடுத்துருக்காங்க பேட்டரி. ஃபஸ்ட் டைம் சீலை மட்டும் உடச்சிட்டு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் பட்டன்லாம் கிடையாது, ஒரே ஒரு பட்டன் மட்டும் யூனிட் கன்வர்ஷனுக்கு வச்சுருக்காங்க. அதாவது கேஜியில் மெஷர் பண்ணணுமா எல்பிஎஸ்ஸில் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பட்டன் கொடுக்குறாங்க. மற்றபடி ஆன் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் தான். நீங்கள் கை சரி ஒரு மேலே ஏறினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், நீங்கள் இறங்கி நின்னோன்னா ஆஃப் ஆயிரும். மினிமம் வந்து 8 kgலேருந்து 180 kg, அதாவது 180 kg வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். என்னோடய வயசு மெஷர் பண்ணி பார்த்தேன், நான் ஒரு 64 kg இருப்பேன். கரெக்டாக அந்த வெயிட் தான் காட்டுது. வெயிட் வந்து அக்ஷய கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. வீட்டில் எல்லாரும் வெயிட் மெஷர் பண்ணி பார்த்தோம், வீட்டில் அக்யூரஸியாக தான் காட்டுது. மற்றபடி அது லைஃப் டைம் எப்படி லைஃப் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல, அது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். அப்படி இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு நான் இந்த ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் கூட கொடுக்குறேன் கீழே. 350 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒரு தான ப்ராடக்ட் தான். ஆனால் நார்மல் டேஸில் 750 ரூபா போட்டிருக்கான். ஆனால் அது ஆஃபர் போகிற வரைக்கும் வாங்கிக்கலாம், நல்ல ஒரு ஆஃபர் தான் போயிட்டுருக்கு. ஆனால் 750 ரூபாய்க்கு வாங்க ஒரு தான் எனக்கு தெரியல. ஆனால் 350 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒரு தான ப்ராடக்ட் தான் இது. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு அமேசானில் ஒரு கிச்சன் வெயிங் ஸ்கேல் வாங்கியிருந்தேன், ஒரு சின்ன வெயிட் செக் பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு, அதுவே 250 ரூபா போட்டிருந்தா. அது வந்து பேட்டரியும் இல்லாமல் கொடுத்துருந்தேன். இதில் பேட்டரியோட ஒரு 340 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் தான் இது. இந்த ஆஃபர் யூஸ் பண்ணணும் நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது தடவை நான் செக் பண்ணி பார்த்ததுக்காக வெயிட் கரெக்டாக காட்டுதான்னு. அப்போ 63.6 கிடச்சி 63.7 காட்டுது. கிட்டத்தட்ட ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, ஓரளவு காட்டு கரெக்டாக தான் காட்டுது. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய் பாய், அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். கரெக்டாக.